ஒரு சிம்பிள் பெண்டன்ட், அதாவது கட் டைமண்ட் பெண்டன்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இன்றைக்கி காமிக்க. இப்போ வந்து கிளேயை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிட்டு அதை அந்த ரெண்டு ஸ்கேலுக்கு ஊடால் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லாபு பண்ணணும். அது லைட்டாக ஒரு ஆயில் வந்து தொட்டு கையில் தொட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சானா அந்த ஆயில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்லாபு கீழே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒட்டாமல் நமக்கு வந்துடும். இது வந்து திக்னஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கிடையாது, 0.5 சென்டிமீட்டர், அதாவது 5 mm. எப்பயுமே பெண்டன்ட்டுக்கு வந்து 5 mm இல்லைன்னா 6 mm. இப்போ இதை இந்த ஸ்லாபை வந்து ஃபெட்லிங் நைஃபால் நம்ம நீட் பண்ணிக்கணும். நல்ல ஸ்லாப் மொதல் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளேயை நல்லா பிசைஞ்சு ஏர் பபிள்லாம் போகிற மாதிரி நம்ம நல்ல டெக்ஸ்சர் ஸ்மூத்தனாக பண்ணிக்கிறோம் ஸ்லாப். இது கிளேயை வந்து கிளே அப்படி பண்ணுறப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதில் இப்போ வந்து நான் டிசைன் கொடுக்க போகிறேன், கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம ஆயில் தொட்டு ஃபுல்லாக வச்சானா ஒட்டாமல் வெளியே வரும். நமக்கு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. இது இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு மீதி இருக்கிற கிளேயை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி. அப்போ தான் பெண்டன்ட் வந்து நீட்டாக லுக்காக பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு. மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஒரு கட் டைமண்ட் ஷேப்பில் வரும் நமக்கு. திரும்ப இதை நல்லா இம்ப்ரெஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு தடவை நம்ம இப்படி நல்லா ஸ்லாபாக நீட் பண்ணிக்கிடணும். நீட் பண்ணிட்டு திரும்ப அந்த கட் பண்ண எட்ஜஸை திரும்ப நம்ம நீட் பண்ணிக்கணும். எல்லாமே பொறுமையாக பார்க்குற வேலை. இது வந்து பொறுமை தான் டெரக்கோட்டா ஜுவல்ஸுக்கு. பொறுமை வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ இதில் நான் வந்து கட் தர போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இம்ப்ரெஷன். இதுக்கப்புறம் இங்கே ஒரு கட்டு.
இதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கீழே உள்ளதுக்கு வந்து ஒரு கட் மாதிரி ஒரு சின்ன கோடு கோடாக இழுத்துட்ருக்கேன். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த பெண்டன்ட் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி தான் நான் இப்போ இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மேலே உள்ளதில் ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் நான் தரப்போகிறேன். அதுக்கு வந்து இந்த ரீஃபில் பென் ரீஃபில் பென்னோட ரீஃபில் வந்து காளி ரீஃபில் வந்து நான் எடுத்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், சின்னது பெருசு எல்லாமே. அதை வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்க யூஸ் பண்ணலாம். அடுத்து இங்கே வந்து கிராஸா ஈவனா ஒரே டிஸ்டன்ஸில் நம்ம கோடு போடணும். இந்த அடுத்த உள்ள சைட்லையும் இதே மாதிரி இம்ப்ரெஷன் நம்ம கொடுக்கணும். ஒரு தடவை எல்லாமே ஒரு தடவை திரும்பியும் நம்ம அந்த இம்ப்ரெஷன் வந்து திரும்ப கொடுத்தான இதில் வந்து நம்ம யூபின் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு 24 காஜ் நிக்ரோம் வயர் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது நம்ம அமேசான்லேயும் வாங்கலாம், சிட்டியில் பட்டன் ஷாப்பு இந்த மாதிரி இதில் கிராஃப்ட் ஸ்டோரு இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இது வந்து வாங்கலாம், அவைலபிளாக இருக்கும். நம்ம இதை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி கரெக்டாக சென்டராக பார்த்து வெளியேயும் வந்துடக்கூடாது, இங்கேயும் வெளியே வந்துடக்கூடாது. இது மாதிரி அட்டாச் பண்ணி அவ்வளோதான். இது பெண்டன்ட் வந்து இப்போ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.